நமஸ்தே பரஞ்சோதி சரணம். இன்றைய அற்புதங்களை கேட்பதற்கு முன்னதாக ஸ்ரீ பகவான் வெளிப்படுத்தியுள்ள ஞான போதனையை இப்பொழுது நாம் கேட்போம். பழைய உணர்வுகளை நீங்கள் எவ்வளவு விரைவாக கேள்வி கேட்கிறீர்களோ அவ்வளவு விரைவில் நீங்கள் புதிய அர்த்தங்களை கண்டறிவீர்கள். நான் மனோஜ் சௌத்ரி, ஒடிசாவின் கஞ்சம் நகரை சேர்ந்தவன். ஸ்ரீ பகவானின் 74,000 முக்தி மோட்ச யக்கத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பால் நான் பெரிதும் ஆசிர்வதிக்கப்பட்டேன். ஆரம்பத்தில் நான் சிரத்தையுடன் பங்கேற்பதற்காக சில முயற்சிகளை மேற்கொண்டேன். ஆனால் சிறிது நேரத்தில் தெய்வீக அனுபவங்கள் தானாகவே ஏற்பட்டன. எனது அன்புக்குரிய ஸ்ரீ பரஞ்சோதியின் அருளால் இந்த மாற்றம் நிகழ்ந்தது. எந்த நபரும் இல்லை, ஏதாவதாக மாறும் முயற்சி இல்லை. உள் உலகில் எல்லாமே தானாகவே காலியாகியது. இது முற்றிலும் மிக சிறந்த மற்றும் தனித்துவமான தெய்வீக அனுபவமாக இருந்தது. இது நான் இதுவரை அனுபவித்திராத ஒன்று. செயல்முறைக்கு பிறகு மிகவும் ஆழமான மௌனம் என்னை வெளியிலும் அகத்திலும் சூழ்ந்தது. முன்பெல்லாம் நடமாடும் சந்தைக்கடை போல் பலர் உள்ளே பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த அனுபவத்திற்கு பிறகு சைத்தன்யத்தில் ஒரு முழுமையான மாற்றம் ஏற்பட்டுள்ளது. என் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் முழு சூழலும் உச்ச அமைதியில் நிரம்பியது. காரணமற்ற எல்லையற்ற ஆனந்தத்தின் அனுபவம் உள்ளது. இது ஒரு அழகான மற்றும் அசாதாரண ஆனந்த அனுபவம். அனந்த கோடி நன்றிகள் என் தன்னிகரற்ற கருணாமய முத்தீஸ்வர ஸ்ரீ பரஞ்சோதிக்கு.